தோற்றத்துக்கு எந்த ஆதாரமும் உலக இருக்கார்ல கிடையாது. கல்வெட்டுகளையோ ஓவியங்கள்லையோ வள்ளுவர் இப்படித்தான் இருந்தார் என்பதற்கு எந்த எவிடன்ஸும் உலகத்துல கிடையாது. இப்ப கண்ணால பாக்குறோம், இல்லாத ஒரு வள்ளுவருடைய படத்தை இப்படி வரைஞ்ச ஆளுக்கு ஏன் கடவுளை வரைய மாட்டாங்க? இது வந்து அதனால உருவம் இல்லாம அந்த கடவுளுடைய வல்லமையை உணர்ந்து வழிபடுவது சிறந்தது என்று இஸ்லாம் சொல்லுது. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா செஞ்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உருவமற்ற வழிபாடுதான் கரெக்ட், சிறந்தது மட்டும் இல்ல அதான் கரெக்ட். எப்ப தெரியலையோ அப்ப இல்லைன்ற இல்லாம இருக்க நல்லது. பேர் அரங்க மணிவண்ணன், ஏடிஎம்கே இளைஞரணி செயலாளர். இந்த அழைப்பிதழ் இன்விடேஷன்ல இஸ்லாம் என்பது குறிப்பிட்ட மொழியினருக்கோ பகுதியினருக்கோ குலத்தினருக்கோ நிறத்தினருக்கோ உரிய மார்க்கம் அல்ல, அது மனிதகுலம் முழுமைக்கும் சொந்தமான முழுமையான வாழ்க்கை திட்டமாகும் என்பது இந்த அழைப்பிதழிலே அச்சிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே மட்டுமல்ல, நாங்கள் சில நாட்களுக்கு முன்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரிலே அரசியல் கைதியாக கடலூரில் இருக்கிற மத்திய சிறைச்சாலைக்கு சென்றோம். அங்கே பல சிறு தவறுகள் புரிந்த குற்றவாளிகளாக இஸ்லாமிய தோழர்கள் கோயம்புத்தூரிலே வெடிகுண்டு விபத்திலே ஏற்படுத்திய சில இஸ்லாமிய தோழர்களும் அங்கு இருந்தார்கள் சிறைச்சாலையிலே. அவர்களுடைய உணர்வுக்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் ஒரு நான்கு சிறைச்சாலை நான்கு ஐந்தாம் பிளாக்கிலே நான்கு செல் அறைகளை பள்ளிவாசலை போன்ற மசூதியை போன்று பச்சை கலரித்து நபிகள் நாயகத்தினுடைய பொன் வார்த்தைகளை அதில் எழுதி மூன்று வேளைகளிலும் அவர்கள் தொழுகிறார்கள். எங்களோடு வந்த இஸ்லாமிய அரசியல் கைதிகளின் நண்பர்களை கூட வாருங்கள் தொழுகை நேரம் தொழ வேண்டும் என்றார்கள். அந்த இடம் மிகவும் சுத்தமாகவும் அருமையாகவும் இருக்கப்பட்டது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே இந்த மதத்திற்கு அந்த அளவிற்கு அனைத்து சமுதாயமும் மரியாதை கொடுத்து உணர்வுகளுக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் ஒரு இந்துக்கள் பொட்டு வைக்க முடியவில்லை, விபூதி வைக்க முடியவில்லை, குங்குமம் வைக்க முடியவில்லை. இந்த நிலை ஏன் அதை உலகளாவிய இருக்கின்ற இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறதா என்பது எனது கேள்வி. ஐயா அவர்கள் ரொம்ப அழகான கேள்வி கேட்கிறாங்க. அதாவது கடலூர் சிறையில் ஒரு பள்ளிவாசல் சிறைக்குள்ளேயே எல்லா சிறையிலும் இருக்கு, வேலூர் சிறையிலாம் கூட இருக்குது. அப்போ பள்ளிவாசல் புதுசாக கட்டிருக்காங்க கடலூர் சிறையில், தொழுகைக்காக வேண்டி அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அந்தளவுக்கு மதிக்கிறோம், ஆனால் முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகளில் வந்து அப்படி மதிக்கிறது இல்லைன்னு கேட்குறாங்க. குறிப்பாக சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு போன்ற நாடுகளை சுற்றி காட்டுறாங்க. ஈராக்கை சுற்றி காட்டக்கூடாது, ஈராக்கில் இருக்குது. எல்லா மதத்தவர்களும் எப்படி வேண்டாலும் நடக்கலாம், ஈராக் இல்லை. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது, ஆனால் அது மத அடிப்படையில் இல்லை, உள்ளூர்காரன் வெளியூர்காரங்கிற அடிப்படையில். முஸ்லீம்கள் இந்தியாவிலிருந்து போற முஸ்லீமா இருந்தாலும் அவன் கூட அவனுடைய நடக்க முடியாது, அவன் அண்ணா குடிமகன் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேசத்தினுடைய பூர்வீக குடிமக்களுக்கு ஒரு உரிமையும் பிழைப்பு தேடி வந்தவர்களுக்கு இன்னொரு உரிமையும் வச்சிருக்காங்க. சொந்த நாட்டுக்காரன் வெளியூர்காரன். அப்ப முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லீம்கள் போனார்களே, ஆனால் இவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய சிலர் கொண்டு போவாங்க, தூக்கி எறிஞ்சிருவான். இந்த பொட்டு மட்டும் இல்ல, 786 இருக்குல்ல, அதெல்லாம் அவனுக்கு ஒத்துக்கிறாரு. இஸ்லாத்துல இல்லாததான் இவன் 786 டாலர் போட்டு போவான். முஸ்லீம் எல்லாம் பார்க்க மாட்டான், அறு தெரிஞ்சிடும், என்னடா இது, இது கொண்ட பரப்ப போறியா அப்படின்றான். அவன் முஸ்லீமா இந்துவான்னு பாக்குறது இல்ல, அவன் ஒரு சில கொள்கைகளை கொண்டாந்து நிலைநாட்டிக்கிட்டு இந்த கொள்கை அடிப்படையில் இந்த நாடு நடக்கும். வெளிநாட்டுக்கார யாருக்கும் வந்து இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு வழங்குற உரிமையே தரமாட்டோம் அப்படின்றான். உதாரணமா அவன் சில காரியங்களை தான் போட்டிருக்கான், இந்து முஸ்லீம் போடல. வரக்கூடியவர்கள் தாயத்து அணியக்கூடாது, ஒரு முஸ்லீம் தாயத்து போட்டாலும் அறுத்து எறிஞ்சிருவான், இந்து தாயத்து போட்டாலும் அறுத்து எறிஞ்சிருவான், கிறிஸ்துவன் தாயத்து போட்டாலும் அறுத்து எறிஞ்சிருவான். தாயத்து அணியக்கூடாது, திலகம் இடக்கூடாது, அது மாதிரி சிலதை வச்சிருக்கிறான். அது முஸ்லீம் இருந்து இருக்கும், முஸ்லீம் இல்ல, பங்களாதேஷ்ல திலகம், இந்தோனேஷியாவில்
முஸ்லீம் தலகம் இடுவாங்க அவனே அழிச்சு போடுவான் இந்துக்களுக்கு மட்டுமில்ல இந்தோனேசியாவுல இந்து மதத்து பழக்கம் இல்ல பட்டு வைக்கிறது இந்தோனேசியாவுல பூரா முஸ்லீம் 98% முஸ்லீம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் முஸ்லீம்களை பட்டு வைக்குவாங்க இந்தோனேசியாவுல இந்தோனேசியாக்காரன் போவான் இங்க சவுதிக்கு அதையும் அனுமதிக்க மாட்டான் அவனுடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டா வெளிநாட்டுக்காரன் வந்து எங்க நாட்டு சட்டத்தை கட்டுப்படணும் நீ எல்லாம் வெளிநாட்டுக்காரன் இந்திய முஸ்லீம்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க நான் என்ன நடத்துறான்னு சொல்லி கியூல நின்றுட்டு போங்க நின்றுட்டு இருப்பான் விசாவுக்காக வேண்டி ஒரு அரபி வருவான் லேட்டா வருவான் மட மடன் வந்து கூப்பிட்டு பத்திரா வச்சு கொடுத்துருவாங்க அவனுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு உள்நாட்டு குறைஞ்சே அவன் நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டுல என்ன தெரியுமா ஃபாரினர்ஸ் அவ்வளவு மரியாதை கேடு கட்ட இந்த நாட்டுல சொந்த நாட்டுக்காரனுக்கு மரியாதை இல்ல ஒரு கோர்ட்டுக்கு போனாலும் ஃபாரினர்ஸ் லாட்சிக்கு போனா நமக்கு ரூம் தர மாட்டான் ஃபாரினர்ஸ் வாங்க அப்படிங்கிறான் எங்க போனாலும் ஃபாரினர்ஸுக்கு மரியாதை கூட நம்ம நாட்டில் சலுகைகள் கூட அங்க வேணும் வந்திருக்காங்க அது வரவேற்கத்தக்கது இந்தியாவிலையும் கொண்டு வரணும் இந்தியாவுலையும் தேசத்துக்கு சொந்தக்காரர்களுக்கான அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவன் உரிமையாளன் மற்றவன் வந்து விருந்தாளியா வர்றவன் விருந்தாளியா வர்றவனுக்கு பெட்ரூமை கொடுத்து நம்மளை தொடர்ந்து படிப்புறாங்க நம்ம நாட்டில் அவன் என்ன செய்யறான்னா தேசங்கிற அடிப்படையில் சில சட்டங்களை போட்டிருக்கிறான் பாகிஸ்தான் இருக்கு பாருங்க அதுல ஒன்னொன்று ஒழுங்கான சவுதியில 100% அந்த நாட்டு குடிமக்கள் முஸ்லீம்கள் மட்டும் வேற யாரு இருந்தாலும் வெளிநாட்டில் போனவனா இருப்பான் சொந்த நாட்டுக்கார யாருமே கிடையாது இப்படிங்கிற ஒரு அடிப்படை வழங்கிக்கணும் பல நாடுகள்ல உள்ளூர் பிரஜைக்கு ஒரு சட்டம் வெளியூர் பிரஜைக்கு ஒரு சட்டம் இருக்கு அமெரிக்காவில் அப்படிதான் சட்டம் இங்கிலாந்துல அப்படித்தான் சட்டம் இந்தியாவுக்கு உள்ள அதே சட்டம் வந்து வெளிநாட்டுக்காரன்னு கிடையாது இந்தியாவுல கூட சட்டப்படி இந்தியனுக்கு தான் உரிமை கூட நடைமுறையில தான் ஃபாரினர்ஸுக்கு மரியாதை கூட இந்தியாவுடைய அரசியல் சட்ட பிரகாரம் இந்தியனுக்கு கொடுக்கிற அதே உரிமை சலுகைகளும் ஃபாரினர்ஸ் கிடையாது சொத்துணவு வாங்க முடியாது அந்த அடிப்படையில் சவுதிக்காரன் வந்து முஸ்லீமுக்கும் இணைஞ்சல் தான் பண்றான் அவனுக்கு மட்டும் பண்ணிக்கிறல இந்துக்களுக்கு மட்டும் பண்ணிக்கிறல முஸ்லீம் போனாலும் அந்த கதை தான் கிறிஸ்துவம் போனால் அந்த கதை தான் பங்களாதேஷ்காரன் போனாலும் அந்த கதை தான் பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லீம் போனாலும் அந்த கதை தான் அந்த நாட்டில் அரபி தெரிஞ்சவனாகவும் பிளஸ் அந்த நாட்டு குடிமகனாகவும் இருக்கணும் மற்ற எல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள் அப்படின்னு இரண்டாம் தர பிரஜைகள் பிரஜை கூட இல்ல மூணாம் தர நாலாம் தரத்தை ஆள்கண்டான் பாகிஸ்தான்ல நடத்துறானா கண்டிப்போம் பாகிஸ்தான்ல அந்த மாதிரி நடக்குதானா கிடையாது பாகிஸ்தான்ல கோயில்கள் இருக்குது பாகிஸ்தான்ல சர்ச்சுகள் இருக்குது பாகிஸ்தான்ல புத்த விகாரங்கள் இருக்குது சீக்கியர்களுடைய குருத்வாராக்கள் இருக்குது இந்தியாவில் இருக்கிற மாதிரியே எல்லாமே பாகிஸ்தான்ல இருக்கு பங்களாதேஷ்ல இருக்குது இந்தியாவில் இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்குது இங்கே பாபர் மசூதி பிரச்சனை இருக்கிற மாதிரி அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது இந்தியாவும் பாகிஸ்தான்லையும் பண்ணான்னு சொன்னா அது தவறு ஏன்னா அதே நாட்டு இந்துக்கள் பூராம பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்கள் எல்லாம் பாகிஸ்தானுடைய தேசிய பிரஜைகள் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் இந்தியாவை சேர்ந்த பிரஜைகள் பிரஜைக்கு உள்ள உரிமைங்கிற அடிப்படையில் கேட்கலாம் வேறு நாட்டில் போய்கிட்டு வாட்டிக்கன்ல கேட்க முடியுமா முழுக்க முழுக்க அங்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பிரஜையா இருக்க முடியும் நேபாளத்தில் இந்துக்கள் மட்டும்தான் வேற யாருக்கும் நீங்க உரிமை கேட்கவே முடியாது நேபாள நாடு இருக்குது அங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் உரிமை இந்து நாடு உலகத்திலேயே வேற நாட்டில் வேற எந்த மதத்துக்கு அங்கே அங்கீகாரம் கிடையாது அங்க அனுமதி கிடையாது அந்த மாதிரி உள்ள நாடுகள் இருக்கத்தான் செய்யுது அதை நம்ம கேட்க முடியாது குறை சொல்ல முடியாது அது மாதிரி கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்குது சீனா எந்த மதத்துக்கு கண்ட்ரோல் ரொம்ப கட்டுப்பாட்டோட தான் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு திறந்து விட்ட உரிமையெல்லாம் கிடையாது வேற சிரமம் பண்ண முடியாது அவங்க சீனா அடிப்படையில் சில சரத்து போட்டிருப்பான் அதுக்கு உட்படுத்த அவங்க வழிபாடு நடத்த முடியும் அப்படிலாம் சிலது வச்சுதான் இருக்கானுவோம் அதனால நம்ம சவுதிக்கு போய் நம்ம அறிவுரை சொல்ல முடியாது பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்ல செஞ்சான்னு சொன்னா முதல்ல கண்டிக்கக்கூடிய ஆளா அங்க உள்ள முஸ்லீம்கள் இருப்பான் சார் நிச்சயமா இருக்கும் என் பெயர் சிவகுமார் சிஎன்பாளையம் என் கிராமத்திலிருந்து வந்துள்ளேன் சுன்னத் செய்வதை கட்டாயப்படுத்தும் இஸ்லாமிய சமுதாய சட்டம் நமது இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் தடையாக உள்ள குடும்ப நல திட்டத்தை ஏன் தவிர்க்கிறது நல்ல கேள்வி கேட்டிருக்காரு அதாவது சுண்ணத்து செய்யறதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் ஒரு அறிவியல் பூர்வமாக அதில் நன்மை இருக்குது அதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு தடையாக இருக்கிறீங்களே இந்திய பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவாக